டோபமட யாருக்கு கிரீடங்கிறது இப்ப பிரச்சனையா கொண்ட கசாயம் இப்பத்துல இருந்து உன் இனி ஒனியும் மகனையும் அந்த வீட்டையும் அவ தானே பாத்துக்கிட்ட போற அதத்தான் சொல்லி குடுத்துட்டு இருக்கேன் யார இனி பார்த்தா என்ன ஒழுங்கா இருந்தா சரி இந்த எழுகான வீட்டுக்குள்ள அப்படியே ஆட்சி செய்ய வந்துட்டா வாச்சி டோபமட அப்படி அந்த புள்ளை நீ மனசார கூப்பிடலியோ ஏமே நான் எங்க கூப்டே நீங்க என்ன கொண்டு விட்டுக்கியே என்ன பண்ணி தலக்கே இருந்துட்டு போட்டோம் சரோஜா கொண்ட கசாயமும் மர்மக உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவளை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனாலே நீ என்ன அவளோவ மகளா நினைச்சிக்கி அபடி நினைச்சிட்டே உனக்கு எந்த மன கஷ்டமும் இருக்காது கொண்டகசைதே நல்லா பாத்துக்கோ சரோஜா நான் என்னத்துக்கு பார்க்கنا அவ இருக்கட்டும் இந்த வீட்ல தானே இருக்கனே இருக்கனே ஆசை விட்டு வந்திருக்கி நான் பார்த்தalum பார்த்தட்டியோ இருப்பேன் ஏன் அப்படி சொல்லியா சரோஜா மர்மகல்ல ஏக நான் எதுக்கு ஜெனி நானே வேலக்கு பேர்ல आदतா சொல்லிய சரி சரோஜா அவ நல்லா சமச்சி எடுத்து தருவா நான் சரி சரி சாமந்தி என் மகளை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள்

சரி டோப்பமெண்ட் அதை விடு விருந்துக்காக ஏற்பாடு பண்ணு எதுக்கு விருந்து என்ன விருந்து கல்யாண விருந்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அட டோப்பமெண்ட் கொஞ்சம் கூட திருந்தல போட்டு உன் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு கல்யாணம் விருந்து போடல இன்னைக்குதான் உன் மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காதனால எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு போடு அப்படியெல்லாம் போட முடியாது எதுக்கு டோப்பமெண்ட் எப்படி பேசியா ஓஹோ மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாதனால எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடலான்னு பாக்குறியோ ஆமா பெரிய கல்யாணம் முடிஞ்சுட்டு ரொம்ப அவசியம் யாருக்கு சாப்பாடு போட முடியாது அவ்வளவு சந்தோஷமா இருந்தா நீங்களும் என்ன போடுங்க சம்மந்தி வருத்தப்படாதீர்கள் நாம் இருவரும் சேர்ந்து சாப்பாடு போடுவோம் என்னால் முடிந்ததை தருகிறேன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு விடலாம் சம்மந்தி ஆமா சரோஜா கல்யாணம் நடந்தது உனக்கு மனசுக்கு பிடிக்கல சாப்பாடு போட்டு மனசு கொஞ்சம் சந்தோஷம் வரும் பாத்துக்க இப்ப யாருக்கு சமைச்சு போடணுங்கிறிய எல்லாரும் ஜோதிங்கமே

பத்து பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் பரவாயில்ல விருந்துன்னு சொல்லலாம் என்னான்னாலும் சமைச்சு சாப்பிடி மாதிரி இதை சமைச்சு சாப்பிட என்ன விருந்து ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கவன் இவன் என்ன வேலையை பத்திட்டு ஏ நிழ்ச்சிக்கிட்டு இருக்கா ஓஹோ ஏ அம்மா என் பிள்ளைய வச்சக்கின்னு வாங்காம்புல பார்க்கா இதே பார்த்து பார்த்தேன் என் மோனை மயக்கி வச்சுருக்கா வந்த உடனே என் மோனை பக்கம் பாரு பாரு ஏய் கொணக்கறி ஏய் ஒன்னே தான் ஆ சொல்லுங்கட்டா என்ன நின்று முழிச்சிட்டே இருக்கீ அவையெல்லாம் நம்ம சமைக்க போகிறவங்களாம் நீங்களும் போய் பண்ணுவா வீட்டில் கொண்டு விட்டுட்டா வந்துட்டாதான் வீட்டுக்குள்ளே கிடக்கணுன்னு கிடையாது போய் வேலை பார் ம் அப்படியே சொன்னச்சோல் தவறாதுமாதான் நச்சிட்டு என்ன அப்படின்னு நான் சொன்னது இல்லையா ம் ஞாபகம் இருக்குமா நியாபகம் பள்ளிக்கு நான் மனுஷே மாட்டேன் ம் வீட்டுக்குள்ளே ஏறி பதைக்கு வெளியே போகண்டா அவ உள்ள வந்துட்டானே நீ வெளியே வந்துடணும் சரிம்மா இந்த கொண்டகாரிய வீட்டுக்குள்ள விடாம வெளியே வந்து பாத்துக்கிடணும் கண்ணு கத்துமா இல்லனா அவ்வளவுதான் என் பிள்ளை என்றது பிரிச்சு கூட்டிட்டு போயிருவா எப்பதான் அம்மா மனசு மாறுமோ தெரியல ஆனா எப்படியோ கொண்டு சி வீட்டுக்கு வந்துட்டா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் முனியமாகா விஷயம் தெரியுமா என்ன பட்டே அவரு வந்துட்டாருக்கா யார் பட்டே நீ காதலிக்கிறீ அவனா ஆமாக்கா அவரு அப்போ அந்த சரோஜா அவ்வளோதாங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்துட்டாங்க மறுபடியும் அதே வீட்டில் தான் இருக்காங்கக்கா அப்படியே பட்டே நான் கூட இந்த ஊரை விட்டு ஓட்டி போயிட்டேன் இந்த பக்கமே வரமாட்டான்னு நினச்சின்னு இருந்தேன் இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்துட்டாங்களே எக்கா அவங்க கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலையோ ஒரு சரிக்கா தான் நீங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களாக்கா அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரி எங்களுக்கும் உங்களுக்கு புனியமா போயிரும் பட்டே எனக்கு ஒரு டவுட்டு என்னக்கா அருணுக்கே அவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுற அவனோட நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே இல்லக்கா நான் ஒரு மேலே ரொம்பவே ஆசை வச்சுட்டேன்கா அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ பண்ணோன்னு கேட்டாலும் ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாருக்கா மனுஷன் அவர் பொண்டாட்டிக்கு ஒத்த பைசா கூட கண்ணில் காட்ட மாட்டார் ஆனால் எனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு தெரியுமா ஏன் இப்போ ஒரு வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேனே அந்த வேலை கூட அவர் தான் வாங்கி கொடுத்தாருக்கா அவர் நினச்சிருந்தா அவர் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஆனால் அவர் அதை செய்யலை எனக்கு தான் வாங்கி கொடுத்தாருக்கா நான் அவர் வேணான்னு எப்படி போக முடியும் எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் சரி பட்டு இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச பையன் இருக்கானேன்னு பார்த்தேன் பரவாயில்லக்கா அவருக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வயசே இல்லை அவருக்கும் சின்ன வயசு தாங்க்கா சரி சரி என்ன கர்மமா முனிமாக்கா காதல்கா என்ன காதலோ கன்றாவியோ சேர்த்து வைக்கிறேன் ஆனா இப்போ உடனே முடியாது பட்டு எல்லாரும் நம்மளதான் வாழ விசி தேடி நிற்பாங்க அதனால யாருக்கானே இப்போதைக்கு மாட்டக்கூடாது அந்த சலோஜா மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேனே என் மேல கொல வரியில இருப்பா அவ கையில மட்டும் நான் மாட்டினேன் வச்சுக்க அவ்வளவுதான் சக்னி ஆகிருவா ஏக்கா இப்போ நீங்க அவ்வளவு மாதிரிதானக்கா இருக்கீங்க யார் பார்த்தாலும் நீங்க அவன் நினைச்சுப்பாங்கக்கா அதனால நீங்க தாராளமா வெளியே நடமாடலாம் சார்தான் நீ சொல்றது இருந்தாலும் கொஞ்ச நாள் போட்டோம் பட்டு கொஞ்ச நாள்லயே எல்லாருமே பழசெல்லாம் வந்துருவாங்க அதுக்கப்புறமா உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நான் என் ஊருக்கு போயிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பட்டே ஆ சரிகா அப்புறம் ஒரே சைவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாகெல்லாம் போர் அடிச்சு போச்சு எனக்கு இப்போ நல்லா காரசாரமா அசைவம் சாப்பிடணும் போல இருக்குது பட்டே முஞ்சா நீ வேலை செய்யற வீட்டுல சமைச்சு எத்தனுவா இல்லைன்னா ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கினுவா பட்டு ஆ சரி சரிகா நான் போயிட்டு வரேங்கா ஆ சரி பட்டே இவளுக்கு தினமும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் சம்பளம்லாம் கரைஞ்சிரும் போல இருக்குது கல்யாணத்தையும் முச்சு வச்சு தொலைய மாட்டா சரி சரி இன்னும் கொஞ்ச நாள் தான சமாளிப்போம் கோழி கறி கொலம்பே हा के के हो हो। पो पो। हा சாப்பிட்றதுக்கே கேலம்பே ஓ ஹோ யாரோ பாக்கறதுக்குள்ள ஓடிரே போ போ நல்ல சாப்பாடுறா சாட்டிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் இま எதுக்குมา வர்றீங்க ஏய் अजय கறிக்கடைல ਵੀ ஏ கொஞ்ச கறி வாங்கிட்டு வையா அதுக்கேது என்ன குட்டை சீண்டச் சொல்லி வேண்டிட்டானே ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் மளிகை கடைக்கு கொஞ்சம் போக வேண்டியிருக்கு யா பேட்டு வந்துரு வாங்கணும் 3 கிலோ சிக்கன் வாங்கிக்கோ 2 கிலோ மட்டன் வாங்கிக்கோ எதுக்கு இவ்வளவு பாட்டி சித்தி எல்லாரும் வருவா நமக்கு எல்லாருக்கும் வேணும்ல அதனால கொஞ்சம் அதிகமா சமைக்க போறேன் பாத்துக்க அது என் மகளுக்கு கல்யாண விருந்து அப்படியே சரோஜா கா அர்ணையும் பொண்ணக சேத்தி ஆமா ஜெனக்கு வீட்ல வந்து விட்டாச்சு அதுக்கு தான் எனக்கு எல்லாருக்கும் விருந்து வச்சிரலாம் நீ சமைக்கிறோம்

நீ சரியை பார்த்து வைக்கிறோங்க நீ மண்ட கசையை வாய் எடுத்துக்கப்பிட்டு தோணிச்சிருக்கோ கோப்பை மட்டும் பார்த்தோம் அவ்வளோ தான் வாய் மூடியில் விடிய குளித்து போட்டு கொடுவே வாயை மூடி வைக்க பார்க்கிறேன் முடிய மாட்டேங்குது என்ன செய்வது என் மகள் கல்யாணம் விருந்து ஏற்பாடு நடக்கிறது என் மகளுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்த நாட்கள் அதிகம் இன்று அவளுக்கு கல்யாணம் நடந்து முடிந்து விட்டது கல்யாணம் விருந்தி சமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நேட்டுமா வாய மூடி இல்லன்னா அடுப்புல இருந்து ஒரு கட்டை எடுத்து வாய்க்குள்ள ஜோரி போடுவேன்